வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குடமிளகாய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வானில் வச்சுக்கோங்க, அதுல லைட்டா எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏத்தாப்புல 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் சும்மா துள்ளியோண்டு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுல ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கூட ஒரு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம ஒரு கொடமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். கொடமிளகாய் சீக்கிரம் வதங்கிரும், அதனால லைட்டா வதக்கினா போதும். கூட ஒரு சின்ன சைஸ் புளி இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினோன்னா நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இப்போ நம்ம இதை ஆற விட்டு நல்லா அரைச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு, நம்ம இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். சட்னி இப்போ ரெடி ஆயிருச்சு. இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.